ஜமாத்தில் மிக முக்கியமான ஜமாத் கூட்டமைப்புகள்லாம் வந்து பேசி முடிவெடுத்திருக்கிறாங்க. இனி வந்து நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே யார் ஜெயிக்கிறான்றதை விட திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றது. மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, திமுக தொடர்ச்சியாக நம்மளை வந்து அடக்கிட்டே இருக்கு. அதாவது நம்ம வந்து 234 தொகுதியிலையும் இறங்கி வேலை செய்யணும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தேவைப்படுறமே தவிர அரசியலில் வந்து நம்ம தேவைப்பட மாட்டேங்கிறோம். ஆட்சியில் பங்குல நம்மளை ஒதுக்கி வச்சிடறாங்க. அவங்களை நக்கி பிழைக்கக்கூடிய பிழைப்பு நமக்கு தேவையா? இப்போது வேங்கைவேல் பிரச்சனையிலே வந்து உதயநிதி குடிக்கக்கூடிய தண்ணியில் மலம் கலந்துருந்தால் இவங்க நாள் கண்டுபிடிக்காமல் வந்துருக்கீங்களா? ஏன்னா திமுகவுடைய தத்துவமே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, தான் மட்டும்தான் வளரணும், தன்னை சார்ந்தவன் மட்டும்தான் வளரணும், அதுதான் திமுக. நீங்கள் திமுகவில் பாருங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் ராசாவுக்கு பிறகு யாராவது இருக்காங்களா? ஜவஹர்லா வந்து நிச்சயமாக வந்து வெளியில் வருவார். ஏன்னா வந்து ஜவஹர்லா தாமமுக வந்து சொந்த கட்சியிலே நிற்க விடாமல் அடக்குமுறை பண்ண கட்சி தான் திமுக. சொந்த சின்னத்தில் நிற்க விடல இல்லையா, சூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லி நீங்கள் தெரிவிச்சு இஸ்லாமியர் விடுதலையில் நீங்கள் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்பு விட்டு போட்டு இஸ்லாமியர்களுக்கான பங்கீடுலையோ எதுலேயுமே கிடைக்க முடியாத அளவுக்கு அவங்களை நெருக்கடிக்கு உள்ளாக்குன ஒரு கட்சி. இது வந்து எந்த விதத்துலையும் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வரப்போதானே வரப்போகிறது. யாருக்கு பின்னடைவுனாக்கா, ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிய உதயநிதியும் ஸ்டாலினும் மரபு தான். இப்போ தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியவோ ஸ்டாலினவோ வந்து பிரச்சாரத்திற்கு எந்த வட மாநிலத்திற்கும் அழைத்து போக முடியாத சூழ்நிலை உருவாக்கினார். தமிழ்நாடு தாண்ட முடியாது. ரீலோன் வாய்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராவுதர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஜய் சார். இப்போ ரொம்ப நாளாக புகஞ்சிக்கிட்டு இருந்த அதிமுக பாஜக பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. அதிமுக அதிகாரப்பூர்வமாக பாஜக கூட்டணியை முடிச்சிட்டாங்க. மாநில அளவில் மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கூட்டணி முடிவு யாருக்கு லாபமாக போய் முடியும், அதிமுகவுக்கா பாஜகவுக்கா அல்லது இன்னொரு புறம் இருக்கிற திமுகவுக்கா? அதற்கு முன்பு எடப்பாடியை பற்றி இப்போ சொல்லணுனாக்கா, இங்கே நான் வைக்கிறதா ரூல்ஸ், அந்த ரூல்ஸை என் இஷ்டத்துக்கு மாற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், சொல்கிறபடி கேட்கணும். கூடவும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது. இஷ்டத்துக்கு எதாவது பண்ணால் கூட்டணியை கண்ண பண்ணான்னு கலைச்சி போட்டுருவேன், கட்சி இருக்கிறது தெரியாமல் போயிடும்ன்ற அளவுக்கு இன்றைக்கி மாசாக வந்திருக்கிறார். ஸோ இது எப்படின்னாக்கா, யாருக்கு மிகப்பெரிய ஒரு பாதகம்னாக்கா, ஸ்டாலின் தலையில் வந்து மிகப்பெரிய இடியை இறக்கியிருக்கார். மிகப்பெரிய இடியை வந்து எடப்பாடி இறக்கியிருக்கார். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனால் வரை வந்து சிறுபான்மையினுடைய ஓட்டுக்களை வந்து கண்ணை மூடிக்கிட்டு வந்து இந்த திமுக வந்து வாங்கியதற்கான காரணம் வந்து திமுக வந்து இங்கே ஓகோன்னு ஆட்சி அமைச்சிருச்சு, சிறுபான்மைக்கு பெரிய நல்ல விஷயம் செஞ்சிருச்சு, இஸ்லாமிய சிறைக்கு இதில் விடுதலை பண்ணிடுச்சு, பாதிரியார்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துருச்சோ, தலித்துகளுக்கான பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணிடுச்சுன்றதுக்காகலாம் கிடையாது. இவர்கள் எல்லோரும் ஒரே புள்ளியில் இருந்ததற்கான காரணம் என்னன்னாக்கா, அதிமுக பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்குது. ஸோ வேறு வழி இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த பிஜேபிக்கு ஓட்டு நம்ம போட்டுவிடக்கூடாது என்பதை ஒரே நோக்கத்தினால தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் செட்டிலாக இருந்தாங்க. ஸோ இப்போ இது என்ன பாருச்சுனாக்கா, இது வந்து பிஜேபிக்கு பெரிய பின்னடைவானா, பிஜேபிக்கு பெரிய பின்னடைவு கிடையாது. யாருக்கு பின்னடைவுனா, ஸ்டாலின் தான் பின்னடைவு. ஸோ மிகப்பெரிய இது சம்மந்தமாக ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்கும்போது கூட அவர் சிரிச்சுட்டு போயிட்டார், பெரிய பதில் எதுவும் சொல்லலாம். ஆ, டிஆர் பால சொல்லுவார், சொல்லியிருப்பார், ஏதாவது பேசி ஈஸி விட்டாதராசா, நான் எழுதி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பேசுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் இதை இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது ஜமாத் இருக்குது, ஜமாத் உலமா பேரவை இருக்குது, இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே இருக்குது, நான் எல்லாத்தோடையும் பயணிக்கிறேன், எல்லாத்துக்கூடையும் வந்து தொடர்ச்சியாக நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ இதனால் வரைக்கும் வந்து கடந்த ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நாங்கள் பேசும்போது கூட அவர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னாக்கா, திமுக வந்து எப்படின்னா, இப்போ ஒரு இஸ்லாமியர் வந்து இறந்து போயிட்டார் இல்லையா, சிறை கைதியில் இருந்துட்டு, ஸோ தொடர்ச்சியாக அந்த மாதிரி தொடர் மரணமாக இருக்கட்டும், எந்த விஷயத்துக்கும் தீர்வு எட்டப்படாமல் போயிட்டு இருந்த விஷயமா இருக்கட்டும், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு நலவு செஞ்சதே கிடையாது. அப்போ அதனால் வந்து அவர்கள் எல்லோரும் எங்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, சரி உங்களுக்கு நீங்கள் பேசி பாருங்கள், உங்கள்கிட்ட உங்களுக்கு எல்லா தரப்புமான தொடர்பும் இருக்கிறதுனால நீங்கள் பேசி பாருங்கள், ஒருவேளை வந்து அதிமுக பிஜேபியிலேருந்து வெளியில் வந்துருச்சுனாக்கா, அப்போ நமக்கு இதில் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவதற்கு எந்த தயக்கமும் இல்லை. ஸோ இதை வந்து இதை முன்ன வச்சு நீங்கள் வந்து காங்கிரஸும் வந்து அதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஏன்னா காங்கிரஸை தொடர்ந்து அழிச்சிக்கிட்டு இருந்தது யாருன்னா, திமுக தான். 10 சீட்டு கொடுத்துருக்குறாங்க எம்பி சீட்டில். எங்கே கொடுத்தாங்க? நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லிட்டாங்களா? கடந்த முறை கொடுத்தாங்க இல்லையா? இந்த முறை 5 சீட்டு தான் கொடுப்பேன், 4 சீட்டு தான் கொடுப்பேன்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுவும் எங்களுக்கு வந்துருச்சு. அதாவது டெல்லியில் வந்து ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து முனைப்பாக இருந்தார் தவிர இன்னும் திமுக விட்டு வெளியில் வர வேணாம்னு சொல்லிட்டு, பிற மூத்த தலைவர்கள் எல்லாத்துக்குமே வந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா, திமுக தொடர்ச்சியாக நம்மளை வந்து அடக்கிட்டே இருக்கு. இப்போ 234 தொகுதியில் நமக்கு எவ்வளோ சீட்டு கொடுத்தாங்கன்னு பாருங்கள், 25 சீட்டு, 65 இடத்துல 25 ஆயிடுச்சு. ஸோ இது போல் வந்து எல்லாத்தையும் அடக்குமுறை பண்ணிவிட்டு இவர்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது இந்த சிறுபான்மை ஓட்டு, இந்த தலித்துகளுடைய ஓட்டு யாருக்கு வந்து சாதகமாக போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த
வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடியது இந்த ஓட்டுகளாக தான் இருந்துச்சு. இந்த தலித்துகள், பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மை ஓட்டு தான் வந்து வெற்றி இஸ்லாமிய ஓட்டுகள், சிறுபான்மை ஓட்டு இஸ்லாமிய ஓட்டுகள் எல்லாம் தான் இதுதான் தீர்மானிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பல இப்போ அதிமுகவுடைய பல எம்எல்ஏ எம்பிக்கள் வந்து போன முறை பல எம்எல்ஏக்கள் தோத்து போனது வந்து சொற்பமான ஒரு வித்தியாசம். அந்த வித்தியாசத்தை கொடுத்தது யாருன்னா சிறுபான்மை தான். அந்த சிறுபான்மையும் தலித்தமாக அவங்களுடைய வாக்கு திமுகவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், அதாவது திமுகவுக்கு நல்லது செஞ்சுட்டானதுக்காக போடலை, வழி இல்லாமல் போட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ அது வந்து மாறிடுச்சு. ஸோ இப்போது ஏற்கனவே வந்து அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, பல விஷயத்துக்கு எடப்பாடியார் வந்து அறிக்கை கொடுத்தோன்னே சேர்ந்து பயணிக்க தயார், சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ண தயார்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து கூட்டணி விட்டு வெளியே வந்து முதல் வாழ்த்து சொன்னதும் அவர் தான். ஏன்னா அவருக்குமே மிகப்பெரிய நெருடல் இருந்துகிட்டே இருந்தது. நம்மளுடைய மக்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இதற்கு இதுவரைக்கும் ஒரு தீர்வு எட்டப்படலை, நம்மளை வந்து பொது தொகுதியில் நிற்பியான்னு கேட்குறாங்க. ஏற்கனவே திருமாவளவனும் பதிவு பண்ணியிருக்கிறாரு, மக்கள் நல கூட்டணியில் இருந்தப்போ பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதாவது நம்ம வந்து 234 தொகுதியிலையும் இறங்கி வேலை செய்யணும், ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தேர்தலுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நம்ம தேவைப்படுறமே தவிர அரசியலில் வந்து நம்ம தேவைப்பட மாட்டேங்கிறோம். ஆட்சியில் பங்குல நம்மளை ஒதுக்கி வச்சிடறாங்க, அவங்களை நக்கி பிழைக்கக்கூடிய பிழைப்பு நமக்கு தேவையா அப்படின்னு அவரே பேசியிருக்கிறாரு. ஸோ கூட்டாட்சி தத்துவத்தை அதிமுகவும் ஏற்றுக்கிடாத. எப்படி அதிமுகவும் இது வரைக்கும் கூட்டணி ஆட்சி அமைச்சது கிடையாது, அவங்க தனி மெஜாரிட்டியாக வந்தாலுமே தனி அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. ஆனால் அப்படி ஆனால் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி இழைக்க மாட்டாங்க எப்போவுமே பார்த்தீங்கன்னா. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அந்த பங்கீடாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை உள்வாங்கி அதற்கான செயல்முறை செய்வதாக இருக்கட்டும். இப்போது வேங்கைவேல் பிரச்சனையிலே வந்து உதயநிதி குடிக்கக்கூடிய தண்ணியில் மலம் கலந்துருந்தால் இவ்வளவு கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பீங்களா? ஒன்றும் இல்லை, திமுகவுடைய ஒரு எம்எல்ஏ அவர் குடிக்கக்கூடிய தண்ணி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியில் கலந்துருந்தால் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்களா? அப்போ இது வந்து மக்கள் மீது ஒரு அக்கறை இல்லாத தன்மை தானே. இவனுங்க நம்மளை விட்டா எங்கேயும் ஓட்டு போட்டது வழி கிடையாது. இப்போ வந்து அதிமுகவினுடைய கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு. ஸோ இதை பயன்படுத்தி திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகள் நிச்சயமா நிறைய சீட் கொடுங்கன்னு பார்கெயின் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? நிறைய சீட் கொடுங்கன்னு திமுக கேட்கவே வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவர்கள் எல்லோருக்கும் இருந்த ஒரு நெருடல் அதிமுக பிஜேபி கூட்டணி மட்டும்தான். இப்போ இது வந்து அவர்களுக்கு வந்து சுதந்திர பறவை போல இப்போ ஆயிட்டாங்க. இப்போ வந்து திமுக டிமாண்ட் பண்ணும், உங்களுக்கு நான் எவ்வளவு வேணாலும் கொடுக்குறேன் வா, 5 சீட் கொடுக்குற இடத்துல காங்கிரஸ்க்கு 10 சீட் கொடுக்குறேன், விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் 15 கேட்கறாங்களா? கேட்போம்ல, இதை எப்படி எங்களுக்கு உரிய சான்ஸ் வரும்போது நாங்கள் கேட்காம என்ன செய்வோம்? இவ்வளவு நாள் எங்களை அடக்கு பண்ண அடக்குமுறை 15, கம்யூனிஸ்ட் 5, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு 5, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்க திமுக அப்படிலாம் இடப்படாதீங்க, திமுக ரொம்ப தெளிவா இருக்கும். பிறரை வளர விடுவதில் திமுகக்கு எப்பயுமே சந்தோஷம் கிடையாது, அதை செய்யவே மாட்டாங்க, செய்யவே மாட்டாங்க. நீங்கள் வந்து 5-5 சீட்டு கம்யூனிஸ்ட்டுக்கோ சிபிஎம்கோ அல்லது வந்து விடுதலை சிறுத்தைக்கெல்லாம் கொடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா திமுகவுடைய தத்துவமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமூக நீதின்றதே கிடையாது, தான் மட்டும்தான் வளரணும், தன்னை சார்ந்தவன் மட்டும்தான் வளரணும், அதுதான் திமுக. நீங்கள் திமுகவில் பாருங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் யாராவது நீங்கள் வந்து பிற்படுத்தப்பட்ட தலித்துகள் ராசாவுக்கு பிறகு யாராவது இருக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து இப்போ மக்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, உற்சாகமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. இப்போ எங்களுக்குமே வந்து மிகப்பெரிய சந்தோஷம், அண்ணன் திருமாவளவன் அடுத்து என்ன சொல்ல போகிறான்றது ஸ்டாலினுக்கு உள்ள அடிவயத்தில் புளியகரிச்சிக்கிட்டு இருக்கு. ஜவஹர்லா வந்து நிச்சயமாக வந்து வெளியில் வருவார். ஏன்னா வந்து ஜவஹர்லா தமுமுக வந்து சொந்த கட்சியிலே நிற்க விடாமல் அடக்குமுறை பண்ண கட்சி தான் திமுக. சொந்த சின்னத்தில் நிற்க விடல இல்லையா, சூரியனில் தான் நிற்கணும்னு சொல்லி நிற்க வச்சு இஸ்லாமியர் விடுதலையில் நீங்கள் எதுவுமே பேச முடியாத அளவுக்கு ஒரு வாய்ப்பு விட்டு போட்டு இஸ்லாமியர்களுக்கான பங்கீடுலையோ எதுலேயுமே கிடைக்க முடியாத அளவுக்கு அவங்கள நெருக்கடிக்கு உள்ளாக்குன ஒரு கட்சி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓவைசி வந்து இப்போ அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, அதிமுக இது பிஜேபிலேருந்து வெளியில் வந்ததுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். ஒரு இஸ்லாமியர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. கடந்த முறை 3 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, சட்டமன்றத்தில் 3லேயுமே ஜெயிக்க முடியல. இதுக்கு திமுகவினர் பார்த்த உள்ளடி விலைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி ஒரு நேத்தே வந்து அந்த காணொலியை நான் பகிர முடியாது. நேத்தே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜமாத்தில் மிக முக்கியமான ஜமாத் கூட்டமைப்புகள்லாம் வந்து பேசி முடிவு எடுத்திருக்கிறாங்க. இனி வந்து நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை, இங்கே யார் ஜெயிக்கிறான்றதை விட திமுகவுக்கு நம்ம ஓட்டு போட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்றதில் இப்போ முடிவெடுத்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னாக்கா, இத்தனை ஆண்டு காலமாக எங்களை வந்து வஞ்சித்தது நீங்கள் தான். இப்போ தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அதிமுக வந்து பிஜேபியில் இருக்கும்போது கூட எங்களுக்கு இந்த மாதிரியான எதிராக ஒரு அஃபிடேவிட் போடலை, இஸ்லாமியர் சிறை கடைசியில் வச்சு அஃபிடேவிட் போடலை, இந்த மாதிரி தலித்துகளுக்கு எதிரான ஒரு அடக்குமுறை இங்கே நடக்கலை, பிற்படுத்தப்பட்டவரை வந்து மிக கேவலமாக வந்து பேசினது ஆர் ராசா பேசுகிற மலமல்லும் சமூகம், இந்த நியாயத்துக்கு வெளியில் போடுவீங்களா நமக்கு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்சி தானே ஓசி தானு சொல்லி ஒரு சமூகத்தை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், வக்கரமான எல்லா விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதனால தானே உதயநிதி தலையிலேயே வந்து ஒரு கொட்டு வச்சார் டிஆர்பாலோ. ஆனால் இப்போ ஒட்டு மொத்தமாக ஸ்டாலின் தலையில் ஒரு கொட்டு வச்சிருக்கிறாரு எடப்பாடியார். அப்போ எடப்பாடியார் வந்து மிகப்பெரிய ஆளுமையாக தன்னை நிரூபிச்சிட்டாரு. இப்போ வந்து நீங்க என்ன சொல்றது, இலை இல்லாமல் ஈல மலராது, அது அங்க சீமான் மலர் இல்லாமல் இலை இருக்கும், ஆனால் இலை இல்லாமல் மலர் இருக்குமா? ஓகேங்களா, அந்த ஒரு தத்துவத்தில் வந்து இப்போ வந்துடுச்சு. ஸோ வந்து அண்ணாமலை வந்து இதற்கு முன்னாடி அவர் பேசிக்கிட்டு இருந்த பேச்சு என்ன மாதிரியான பேச்சாக இருந்ததுனாக்கா,
பதிலுக்கு பதில் சூடாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இப்போ டெல்லி என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறது, அந்த மாதிரிலாம் பேச்சுக்கள்லாம் பேசிகிட்டு இருந்தார். இப்போ வந்து டெல்லி தலைமை முடிவெடுக்கும், நாங்கள் ஒரு தேசிய கட்சி, தேசிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி நழுவிட்டார்னு சொல்லலாம். நழுவிட்டார். அதை விட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு ஒரு ஹேஷ்டாக் இது ரொம்ப பிரபலமாக போயிட்டு இருக்குன்னா, நன்றி மீண்டும் வராதீர்களா, நன்றி மீண்டும் வராதீர்கள்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டாக் வந்து, அதாவது பிஜேபியை பார்த்து அதிமுகவினர் போட்ட ஹேஷ்டாக் பயங்கரமாக ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஆனால் அதற்கு வந்து உடனே அமல் பிரசாத் ரெட்டி வந்து பதில் அளிச்சிருக்கிறார், மகிழ்ச்சி நீங்களும் வராதீர்கள்னு போட்டார். போட்டோடனே சும்மா இருக்குமா டெல்லி, ஏண்டா நாங்களே எவ்வளோ வேலையை பார்த்து விட்டு இப்போ பெரிய பிரச்சனை இருக்குன்னு கூப்ப அமல் பிரசாத் ரெட்டிக்கு ஒரு அடி. அடித்த உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து அந்த பதிவை நீக்கிட்டு, மன்னித்து விடுங்கள், வருத்தம் தெரிவிக்கிறேன், இது குறித்து நான் போட்டது தவறுன்னு முதல் முறையாக மன்னிப்பு கடிதம் எழுத தொடங்கி விட்டார்கள் பிஜேபியினர். ஸோ இது வந்து எதை காட்டுதுனாக்கா வந்து பாஜகனர் ஒரு புறம் இந்த மகிழ்ச்சியாக தானே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பாஜகனர் மகிழ்ச்சியாக கொண்டாடுறதுக்கான காரணம் என்னென்னா, அவங்களுடைய தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து ஆரோக்கியமான, நான் என்ன சொல்கிறேன்னா அதுலலாம் நமக்கு எந்த ஒரு கட்சியை வளர்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாஜகவுக்கு. தேசிய கட்சின்றதுனால தன் கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்கவுங்க முனைப்பாக செயல்படுறதுல நமக்கு எந்த ஒரு குறுக்கிடுமோ எந்த ஒரு தயக்கமோ கிடையாது. ஏன்னா அது தனி கட்சி தனி கோட்பாடு, அதற்கான மக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதில் நமக்கு எந்த நெருடலும் கிடையாது. அவங்க எதை செய்யட்டும், அண்ணாமலையுடைய ஆளுமையை நிரூபிச்சுட்டு போகட்டும். ஆனால் இது வந்து எந்த விதத்திலையும் வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக வரப்போதானே, வரப்போறதில்ல. யாருக்கு பின்னடைவுனாக்கா, ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிய உதயநிதியும் ஸ்டாலின் மரபு தான். இப்போ தேசிய லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து உதயநிதியவோ ஸ்டாலினவோ வந்து பிரச்சாரத்திற்கு எந்த வட மாநிலத்திற்கும் அழைத்து போக முடியாத சூழலையும் உருவாக்கிட்டாங்க. தமிழ்நாட்டை தாண்ட முடியாது, முடியாது, தமிழ்நாட்டை தாண்டவே முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே நிமிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. நீங்கள் பாருங்கள் அடுத்த கட்டமாக நடக்க போதில். ஸோ அப்படி இருக்க சூழலில் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அடி, மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் பெரும்பாலும் எல்லாரும் விலகுவதற்கான ஆலோசனை கூட்டம் அந்தந்த இதோடு நடந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்களுடைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்டாலின் இழுத்து பிடிப்பதற்கான வேலையை செய்யணும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இது வந்து ஆனால் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. ஏன்னா எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு நல்லதும் எந்த ஒரு நலவும் செய்யாத ஒரு அரசாங்கம் வந்து கண்ணை மூடிக்கொண்டு இந்த பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு குழந்தையில காட்டி ஏமாத்துற மாதிரி பிஜேபி வருது பிஜேபி வருதுன்னு சொல்லி ஏமாத்தி ஏமாத்தியே ஓட்டு வாங்கி அது மூலம் மங்களம் பாடி இருந்தவங்களுக்கு இப்போ மொத அடி. ஸோ இதற்கு பிறகு இப்போ பாருங்க, நீ நல்லது உடனே செய்யணும். இப்போ இந்த மாதிரி ஒரு முறிவு ஏற்பட்டுருச்சு, இந்த நேரத்தில் என்ன செய்யணும் ஒரு அரசாங்கம்? இந்த பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் எவ்வளோ சர்ச்சை போயிட்டு இருக்கு பாருங்க. கோலம் போட்டுலாம் 1000 ரூபா வரலன்னு காட்டுறாங்க. இப்போ வந்து டெய்லி 1000 ரூபாய்க்கே அலக்கரிக்கிறாங்க, வர வைக்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் காரி காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தாண்டி இந்த பிரச்சனை போய் இன்னைக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்கும் பொழுது இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை மீறி இன்றைக்கு ஒரு காரியம் செஞ்சுருக்கிறாங்கல்ல, ஆவின் பால் விலை லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. மக்கள் ஏற்கனவே வந்து வந்து வெறுப்பின் உச்சத்தில் நெருப்பாக குச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த நெருப்பில் வந்து எரிய நெருப்பில் மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கு டிஎம்கே. யாரை சுட்டும், யாரை சுட்டு எரிக்கும், டிஎம்கே தான், திமுகவை சுட்டு எரித்து பொசுக்கும் இது. ஸோ இந்த மாதிரியான போக்கு வந்து மிக மிக வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடியது. இப்போது சன் டிவியில் மறுபடியும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை எப்படி கிளப்பி விட்றாங்கன்னா, மீண்டும் வந்து அதிமுக பிஜேபி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. பாஜகவின் தமிழக மாநில பொறுப்பாளர் சி டி ரவியும் அதை தான் சொல்கிறார். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் இருக்குது, அதுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் முன்வைக்கிறார். அதான் அதை வந்து அவங்க முயற்சி எடுக்கலான்றதுக்கான முயற்சியில் அவங்க சொல்கிறத தாண்டி, இப்போது இவர் எடப்பாடியார் வந்து பொதுச்செயலாளர் எல்லாத்தையும் வச்சு கூட்டம் எல்லாத்தையுமே மக்கள் இல்லை அவங்களுடைய கட்சி சார்ந்த எல்லா உயர்மட்ட நபர்களை வைத்து அனௌன்ஸ் பண்ணிட்டார். இனிமேல் என்றைக்குமே கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்கிறார். 26லேயும் கிடையாது, இப்போவும் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் அறிவிச்சாங்க, பாஜகவோடு இனி நாம் சாகும் வரை கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கூட்டணி வைக்கலை. ஸோ அதே போன்ற ஒரு அறிவிப்பை தான் எடப்பாடியவர்களும் வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்கு நான் முன்னாடியே வந்து எடப்பாடியாரோட ஆளுமையை பற்றி சொல்லும்பொழுது நான் எதற்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினா, இங்கே நான் வச்சுதான் ரூல்ஸு, என் இஷ்டத்துக்கு ரூல்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பேன், கப்பு சிப்புன்னு இருக்கணும், நான் சொல்கிறத கேட்கணுன்ட்டு. செல்வி ஜெயலலிதா அவர்களாவது பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை முறை முதல்வராக இருந்த பின்பு இந்த நிலைப்பாடு எடுத்தார், அதிமுக கூட கூட்டணி இல்லைன்ற நிலைப்பாடை வந்து பல முறை முதல்வராக இருந்து அந்த தன்னுடைய ஆளுமையை தக்க வச்ச பிறகு அதை சொன்னாங்க. எடப்பாடியார் ஒரே ஒரு முறை தான் முதல்வராக இருந்திருக்கார். அப்படி இருக்கும் பொழுதே இந்த நிலைப்பாடு அவர் எடுத்துருக்கிறாருன்னா, ஸோ இவர் ஜெயலலிதாவை விட ஆளுமை பெற்ற தலைவராக மாறிவிட்டார் என்பதற்கு இதை விட என்ன சான்று? அந்த மக்களை இன்னும் சந்திக்கலே இல்லையா? மக்களை சந்திச்சு ஒரு முறை முதல்வரான பிறகு தானே அவருடைய ஆளுமை வந்து தீர்மானம். மக்களை சந்திச்சிட்டாரு, மக்களை சந்திக்கிறாம வந்து நீங்கள் அந்த 4 ஆண்டு ஆட்சியில் வந்து இந்த மாதிரி இப்போ நடக்கக்கூடிய இந்த 2.5 ஆண்டு ஆட்சியில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையை அந்த அப்போ நடக்கலை. ஒரு அதிருப்தி, கடும் அதிருப்தி ஏற்படுத்தும். ஆமாம், அப்போ வந்து உங்களுக்கு மின்சாரம் எல்லாத்தையும் தடையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார், கொரோனா பீரியட் எப்படிலாம் சமாளிச்சு எல்லாம் பண்ணாரு, எப்படி வந்து நிதி உதவி கொடுத்தாரு, பொங்கலுக்கு எவ்வளோ பரிசு கொடுத்தாரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து அவர் கை வைக்கவே இல்லை. ஆனால் திமுகன்றது மக்கள் சார்ந்த விஷயத்தில் கை வச்சிருச்சு.
நீங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில் கட்டுற முறை வரும்னு சொல்லிட்டு கரண்ட் பில் முறை வந்து 5 மடங்கு ஏற்றி வச்சுருக்கீங்க, பத்திரப்பதிவு ஏற்றி வச்சுருக்கீங்க, பால் விலை ஏற்றி வச்சுருக்கீங்க, பஸ் விலை ஏற்றி வச்சுருக்கிறீங்க, இங்கே வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கியிருக்கீங்க, கஞ்சாவை புழக்கத்தில் விட்டுருக்கீங்க, பள்ளி மாணவர்கள் நிம்மதியாக ஸ்கூலுக்கு போயிட்டு உயிரோட வருமானம் வரமாட்டானான்ற ஒரு பெரிய ஒரு அச்சத்தில் பெற்றோர் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு பக்கம் கல்வியோட தரத்தை வந்து உயர்த்துவதற்கான எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் போயிட்டுருக்கு, இன்னொரு புறம் சாதிய வன்மத்தினால் வந்து அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் ஓடிட்டுருக்கு. இவர் வந்து தேர்தல் வாக்குறுதியில் வந்து 500 என்னது கலைஞர் உணவகம் ஆரம்பிக்கப்படும் சொன்னார், ஆனால் அதையும் செய்யலை, அம்மா உணவகத்தையும் மூடிட்டு வர்றாரு. ஸோ மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தெல்லாம் திமுக கை வச்சுக்கிட்டே வந்திருக்கு. இதை தாண்டி இன்றைக்கி இப்போ ஆவின் விலையுடைய பாலை வந்து 1 லிட்டருக்கு 5 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர் போக்கு இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி திமுக வெற்றியை கொடுக்கும் கேள்விக்குறி. நாளைக்கு வந்து கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மக்களை சந்திக்கும் போது இதே கேள்வியை மக்கள் கேட்பாங்க இல்லையா, அப்போ வந்து கூட்டணி கட்சிகள் பதில் சொல்வதற்கு என்ன செய்கிறதுன்னு ஒரு நிர்கதியில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த கூட்டணிலேயே அவங்க இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்கன்னா அதிமுக பக்கம் போகாமல் போகிறாங்க போன்றதை தாண்டி திமுக விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், திமுக செய்த ஆட்சியோட லட்சணம் சரியில்லை, பிடிக்கல, மக்கள் விரோத போக்கு இவ்வளோ இருந்துச்சு, தலித்துகளுக்கு இவ்வளோ பிரச்சனை, சிறுபான்மைக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது, வெளியில் வந்துட்டோம் அப்படின்னும் போது இவங்களுக்கான ஓட் பேங்கிங்கிறத வந்து அவங்க தக்க வைக்கிறாங்க. அது காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், சிபிஎம் இருக்கட்டும், இந்தியன் முஸ்லீமாக இருக்கட்டும், எல்லோரும் விடுதலை சிறுத்தையாக இருக்கட்டும், எல்லாம் தக்க வச்சுப்பாங்க. ஸோ அடுத்த கட்ட நிகழ்வு வந்து ஸ்டாலினுக்கு வந்து இது என்ன என்ன மாதிரியான போக்குனாக்கா, கட்சியை வந்து இழுத்து மூடிட்டு, கட்சியை இழுத்து மூடிட்டு இவங்களுக்கு இப்போ தொடர்ந்து இப்போ ஈடி ரைடு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, மாறி மாறி இன்றைக்கி கூட அந்த மணல் சம்பந்தமாக ரைடு வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது இது விஷயமாக வந்து அவரை வந்து இழுத்து கொண்டு போய் அடைக்க வேண்டிய இடத்துல அடைப்பாங்க. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி சார். நன்றி சார்.